நண்பர்களே வணக்கம். ஐயாட்ட ஒரு தடவை ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் ஆன்மீக அமைப்பு எல்லாத்துலேயும் நிறையா இதில் போய் பயிற்சியெல்லாம் எடுத்து பலன் பெற்றிருக்கேன், எனக்கு முன்னாடி யார் உட்கார்ந்தாலும் அவங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறது கூட எனக்கு தெரிஞ்சிடும், அதேமாரி நான் என்னோட சூட்சும சரீரத்தை விட்டு கூட வெளியில் போய் பல இடங்களுக்கும் கூட போயிட்டு வர முடிஞ்சிருக்கு, சில பேர்த்தோட நோயை கூட குணமாகற ஆற்றல் கூட எனக்கு வந்திருக்குது, ஆனால் என்னோடய தேடுதல் கொஞ்சம் கூட நிறைவே அடையலை, உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே நிறைவடைஞ்சது மாதிரி இருக்குது, எதை தேடி தேடி அரும்பாடு பட்டனோ அது கிடைச்சது மாதிரி இருந்தது, உங்களோட கருத்தில் எந்த குழப்பமோ குறைபாடோ இல்லை, அதுபோல் நான் புரிஞ்சு கொடுத்ததில் கூட எந்த குறைபாடும் கூட எனக்கு இல்லை, இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு நான் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன், இப்போவும் கூட எனக்கு அடையிறதுக்கு எதுவும் இருப்பதாக ஒன்றும் தோணலை, இருந்தாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு நிறைவில்லாத மாதிரி இருக்கிற மாதிரியே தோணிகிட்டுருக்கு, தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மட்டும் எதனால் இப்படி நிறைவில்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு முடித்தார். அவருக்கு நம்ம கொடுத்த விளக்கம்தான் இன்னைய பதிவாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருந்தார், அவருக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப நாளைக்கு இருந்தது. இப்போ நாளைக்கு நடக்க போகிறத நான் இன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அதுக்காக இந்த சிரியா யோக சாதனையெல்லாம் கூட அவர் ஈடுபட்டார், கடும் பாடுபட்டு அவர் முயற்சி பண்ணி 12 வருஷம் சாதனைக்கு அப்புறமேட்டு அவர் வெற்றி பாகு கூட அடைஞ்சிட்டார். இதில் எந்த சக்தி அடைய பாடுபட்டாரோ அதை அடைஞ்சிட்டார், அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் முயற்சி கிடையாது, அது 12 வருஷமாக அதுக்காக முயன்றதன் விளைவாக தான் அவருக்கு அந்த சக்தி கிடைக்குது. அத்தனை வருஷம் சக்திக்கு அப்புறமேட்டு ஏற்பட்ட வெற்றியை கண்டு அவர் எத்தனை மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஆனால் அவர் பாருங்கள், தன்னோட சகோதரர் சென்னையில் இருக்கிற அவருக்கு ஃபோன் செஞ்சு இந்த விவரத்தை சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி 12 வருஷம் கஷ்டப்பட்டு நான் இந்த நிலைமை அடைஞ்சிட்டேன், ஆனால் தயவு செஞ்சு யாரும் இந்த முயற்சியில் ஈடுபட்டுறாதீங்க, நான் மாட்ட தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நிலைமையை விலைக்கு சொல்கிறார். இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம், நமக்கு என்ன லாபம், இப்போ நாளைக்கு நமக்கு பிடிச்சமான ஒன்று நடக்கதாக இருந்தால் முன்கூட்டியே மகிழ்ச்சி அடையலாம், அதுவே நாளைக்கு வரக்கூடிய ஆபத்தையும் கஷ்டத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அது தேவையில்லாத ஒரு சுமையாக தானே மாறி போகுது, இப்போ மாற்ற முடியாத கஷ்டத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு என்ன லாபம் வரப்போகுது. இது மாதிரி தான் நாரதர் வந்து தன்னோட குருக்கிட்ட கேட்டதாக ஒரு இது சங்கதி சொல்கிறாங்க, குருவே நான் வந்து சூரிய மண்டலம் நட்சத்திர மண்டலம் இதில் பற்றி எல்லா ரகசியத்தெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இந்த ஆன்மாவை பற்றி மட்டும் எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னோடய உண்மையான என்னால் ஆன்மஸ்வரூபம்னு சொல்கிறாங்க, அதை எனக்கு கொஞ்சம் போதியுங்களேன் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்குறாரு. அதேமாரி ஆன்மாவை நம்ம ஏன் அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க. இப்போ ராத்திரி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரோன்னு வச்சுக்கோங்க, இப்போ வாசலில் படுத்துக்கிட்டுக்கிற பாம்பை பார்த்து நம்ம பயந்து அப்படியே நடுங்குறோம், வீட்டில் போய் ஒரு கம்பையும் விளக்கையும் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறோம், அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த பாம்பை பார்க்கும்போது அது பாம்பு இல்லை வெறும் கயிறுன்னு சொல்லி நமக்கு தெரியுது, இப்போ பாம்பால் ஏற்பட்ட பயமெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இது மாதிரி தான் நாம் வந்து இந்த அழியக்கூடிய உடல் கிடையாது, நாம் அழிவில்லாத ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த அழிஞ்சு போகிற உலக அம்சத்தினால வந்து நம்ம பாதிப்படைய மாட்டோம். இப்போ கயிறை வந்து கயிறுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பாம்பு பயம் நம்மளுக்கு போயிடுது, அது மாதிரி நம்ம ஆன்மா அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த பந்தமெல்லாம் நம்மளை விட்டு போயிடுது, அதனால நமக்கு கிடைக்கிறது தான் விடுதலை இல்லாட்டி முக்தி. அதனால் நாம் வந்து நம்முடைய முக்திக்காக இந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த நித்திய வஸ்துவான ஆன்மாவை நம்மளால் அறிய முடியுமா? ஆன்மாவை அறிமுகப்படுத்துகிற சாஸ்திரங்களே ஆன்மாவை வந்து ஒரு அறியப்படும் பொருளை அறிய முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிடுறாங்க. ஆனாலும் கூட இந்த பிரபஞ்ச ரகசியங்களை அறியறதை விட இந்த ஆன்மாவை அறியறதும் முக்தி அடையிறதும் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதே சாஸ்திரமெல்லாம் ஒரு மனதாக அப்படியே சொல்லி கொடுத்துங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து சாஸ்திரத்தோட அணுகுமுறையெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. அதாவது இப்போ மாடி படிக்கட்டில் ஏறுறப்ப கீழ்படிக்கட்டில் இருக்கிற நம்ம காலை எடுக்கணும் அப்படின்னா மேல் படிக்கட்டில் இன்னொரு காலை
ஊன்றி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம ஊன்றி நிற்க வேண்டிய ஒரு இடமாக இந்த ஆன்மாவை சொல்லி உலக பந்தத்திலிருந்து நம்மளுடைய காலை எடுக்கிறதுக்கு சாஸ்திரமெல்லாம் வழிகாட்டுது. இந்த மாதிரி அடைவது அப்படிங்கிற மொழியில் தான் இந்த விடறதை வந்து அவங்கெல்லாம் கற்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ மரத்துலேருந்து தரையில் குதிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மரத்துலேருந்து நேராக நீ கீழே குதிக்கக்கூடாது, அது ரொம்ப ஆபத்து. அதனால் முதல்ல வந்து நீனு மரத்துலேருந்து விடுபட்டு ஆகாயத்தில் இறங்கி நின்றுக்கணும், அப்புறம் அங்கேருந்து தரையில் குதிக்கணும். இந்த மாதிரி தான் இந்த சாஸ்திரமான வழி சொல்லுது. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இது நடைமுறை சாத்தி இதில் எங்கே இருக்குது? மரத்துலேருந்து ஆகாயத்துக்குள்ளே வேணால் இறங்கலாம், ஆனால் ஆகாயத்தில் போய் நின்றுக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக சாத்தியமே கிடையாது. ஆகாயத்தில் இறங்கி நிற்கிறதும் ஒன்று தான், மரத்துலேருந்து தரையில் குதிக்கிறதும் ஒன்று தான். இப்போ மனசானது அடைதல் அப்படிங்கிற இயக்கத்திலேருந்து விடுதல் அப்படிங்கிற இயக்கத்துக்கு மாறுறது தான் முக்தி நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மனசானது ஆன்மாவை அறிகிறத எண்ணி மன இயக்கத்திலேருந்து குதிச்சுடுது, அப்படியே விடுபட்டு போயிடுது. ஆன்மாவை அறிகிறது அப்படிங்கிறதும் ஒன்று தான், இந்த ஆகாயத்தில் இறங்கி நிற்கிறது அப்படிங்கிறதும் ஒன்று தான். மனசை வந்து அதோடய இயக்கத்திலேருந்து விடுபெற ஒரு யுக்தியாக தான் இந்த ஆன்மாவை அறிதல் அப்படிங்கிறது நமக்கு அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னும் நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இந்த பிரபஞ்ச மனமாக இருக்கிற ஈஸ்வரனோட ஒரு பகுதியாக தான் இந்த ஜீவன்கிற தனிப்பட்ட மனம் கூட உருவாகி இருக்குது. இப்படி தனிப்பட்ட ஒன்றா இந்த ஜீவ வியக்தியோட செயல்படுற தனி நபராக நம்ம இங்கே மாறி போயிடுறோம். தனியின தன்மையை இப்போ வச்சிட்ருக்கிற வரைக்கும் நம்ம ஜீவனாக இருந்துகிட்ருக்கோம். இந்த தனித்தன்மையை விட்டு விடுற நிலையில் நம்ம கூட ஈஸ்வரனாக மாறிடுறோம். இந்த ஈஸ்வரனுக்கு வந்து பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லி, அதாவது அஞ்சு தொழில்கள் செய்கிற ஆற்றல் கூட இருக்குது. அதாவது இந்த படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் அப்படிங்கிற இதை அந்த அஞ்சு தொழில் புரிகிற ஆற்றல் ஈஸ்வரனுக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சக்தி வந்து இந்த ஈஸ்வரனோட ஒரு பகுதியான ஜீவனான நம்மளுக்கு கிடையாது. இந்த ஜீவனான உடலோடு இணைஞ்சு செயல்படுற அம்சத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஜீவன் வந்து எப்போவுமே உடலோடு இணைஞ்சு தான் அது செயல்படுது. இப்படி உடலோடு செயல்படுற ஜீவனுடைய இலக்கு வந்து முக்தி மட்டும்தான். இந்த பஞ்ச கிருத்தியங்களும் புரிகிற சக்தி அடையிறது ஜீவனுடைய இலக்கு கிடையாது. இப்படி இந்த உடலோட செயல்படுற நம்மளோட மனசுக்கு யோக சாதனம் மூலம் தன்னோட சக்தியோட எல்லையை விரிவாக்கி கொள்றதுக்கு கூட முடியும். அப்படி சக்தி பெற்ற ஜீவன் வந்து சில சித்துக்களோடு கூட செயல்பட முடியுது. இப்போ முழு கிணத்தையும் நம்ம வந்து நம்ம யோக சாதனம் மூலம் தாண்டி குதிச்சிட்டோம்னாக்க நம்ம எல்லாருமே கூட ஈஸ்வரன் ஆகிடலாம். இப்போ முழு கிணத்தையும் தாண்டாதுங்க, கிணத்துக்குள்ளே தான் விழுகணும். அப்படி கிணத்துக்குள்ளே விழுந்தவங்கள சாத்தான்னு சொல்லி சில மதத்துலாம் சொல்கிறாங்க. சில மதத்தவங்க வந்து அவங்களுக்கு கூட புனிதமான பெயரை கொடுத்து அவங்கள கௌரவிக்கும் கூட செய்கிறாங்க. ஆனால் அரைக்கிணறு தாண்டது அப்படிங்கிறது ஆபத்தானது தானே, அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதனால தான் இந்த ஞானிங்க எல்லாருமே இந்த மாதிரி சித்துக்களையும் சக்திகளையும் வந்து பெருசாக எடுத்துக்காம அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ரொம்ப பழிச்சு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முக்தியை பழிச்சு சொல்கிற ஞானி யாருமே கிடையாது. முக்தி அடைகிற எல்லாருமே தங்களோட தனித்தன்மையை அப்படியே இழந்து போயிடுறாங்க. ஆனாலும் கூட அவங்க உடலோடு செயல்படுற காரணத்தினால அவங்களால் இந்த ஈஸ்வர அம்ச சக்தியோட இணையாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. முக்தி அடைஞ்ச ஜீவர்களெல்லாம் இந்த உலக நன்மையின் காரணமாக இன்னொரு பிரிவை எடுக்கிறதுக்கு ஆசைப்படாத பட்சத்தில் அவங்க கூட அந்த ஈஸ்வர அம்சத்தோட திரும்பவும் இணைஞ்சு போயிடுறாங்க. இப்போ இந்த முக்தி அடைஞ்ச முக்தர்கள் எல்லாருமே சித்தி பெற்ற சித்தராக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த பல்வேறு சித்திகள் பெற்ற சித்தர்கள் எல்லாருமே முக்தி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்போ முக்தி அடைஞ்ச ஒருத்தரோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து இந்த மனசை எந்த அம்சத்திலும் வடிவடைக்க முடியாமல், வடிவமைக்க முயலாமல் முடியாமல் கிடையாது. மனசை எந்த அம்சத்துலேயும் வடிவமைக்க முயலாமல் மன இயக்கத்துலேருந்து அப்படியே
சுதந்திர பிரவாகமாக விடுறது தான் அந்த முக்திங்கிறது. அது பிரவாகமாக செயல்படுற காரணத்தினால தான் அதுக்கு நிரந்தரமாக எந்த ஒரு வடிவம் கூட கிடையாது. அதுக்கு எந்த வடிவத்தை வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஆனால் தானாக எந்த வடிவத்தையும் அது தன்னுதுன்னு சொல்லிட்டு அது பிடிச்சு வச்சுக்காது. அதனால தான் அதால் தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கிட்டு ரொம்ப பெருமிதம் காட்டிக்கிறதும் கிடையாது. அதேமாரி தன்னை இழிந்தவனாக கருதிக்கிட்டு அது வறந்துறது கூட கிடையாது. அங்கே அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லா அனுபவமும் எல்லா வடிவமும் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் எந்த வடிவத்தையும் அனுபவத்தையும் தக்க வச்சுக்கிறத பிடிவாதமோ இல்லை இந்த கட்டோ பந்தமோ அங்கே இருக்காது. இதுதான் முக்தி நிலையோட நடைமுறை உண்மையாகவும் இருக்குது, யதார்த்த நிலையாகவும் இருக்குது. இப்போ நம்மளோட கருத்துக்களை தெளிவடைஞ்ச பல பேரும் வந்து முக்தி நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சாதாரண சராசரி மனிதராக இருந்துக்கிட்டு தொழிலெல்லாம் ஈடுபட்டுட்டு வராங்க. அதனால் அவங்க எல்லாருமே அகத்தளவில் முக்தர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த ஜகத்தளவில் வந்து இந்த உலக பொறுத்தளவில் அவங்க வெறும் சாமானிய மனிதர்களாகவே இருந்துக்கிட்டு எல்லா கடமையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ யார் வேணாலும் ஞானி ஆகிடலாம். ஆனால் அப்படி ஞானப்பற்ற எல்லாருமே அடுத்தவங்களுக்கு போதனை செஞ்சு அடுத்தவங்களையும் ஞானியாக்கிற தேர்ச்சி, அதாவது இந்த ஸ்கில்லு உடையவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல முடியாது. யாரோ ஒரு சிலரால் தான் அந்த மாதிரி எடுத்து சொல்லி விளங்க வைக்க முடியும். அப்படி விளக்கம் சொல்லி மற்றவங்களையும் இது பண்ண சொல்கிறவங்க உருவாக்குறவங்க தான் மாஸ்டர்கள் இல்லைன்னா மகான்கள்னு கூட நம்ம சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி விளக்கம் சொல்கிற திறமை உள்ள பல பேர் மாஸ்டராக கூட இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஞானத்தையும் முக்தியையும் அடையாமல் தான் இருக்கிறாங்க. இப்போ ஞானம் அடைதலும் முக்தராக இருப்பதும் தான் முக்கியமே தவிர மாஸ்டராகவோ இல்லை குருவாகவோ இருக்கிறது இங்கே ஒன்றும் பெருசாக முக்கியம் கிடையாது. அது சரி. இப்போ இந்த ஞானம் அடைஞ்ச இல்லாட்டா முக்தி அடைஞ்ச ஒருத்தருக்கு இந்த பிரபஞ்ச ரகசியெல்லாம் தெரிஞ்சிருக்குமா, இல்லை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? இந்த உலகம் எப்படி தோணுச்சு, இல்லை உயிரெல்லாம் எப்படி தோணுச்சு, பிறவியெல்லாம் எப்படி நிகழுது, இந்த மாதிரி ரகசியத்தெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இந்த மாதிரி அதீத ஆற்றலை கூட ஒருத்தரை அடையலாம். இது எல்லாம் யோக சாதனை விளைவாக ஒருத்தருக்கு ஏற்படக்கூடியது தான் இது. ஆனால் இந்த மாதிரி சக்திக்கும் முக்திக்கும் எந்த விதமான தொடர்பும் சுத்தமாக கிடையாது. ஆனால் இதிலெல்லாம் அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், யோகா சாதனை ஈடுபட்டோம்னா அதுவே நம்மளை போய் இந்த சாத்தானை அடையிறதுக்கான முயற்சியாக கூட சமயத்தில் முடிஞ்சு போயிடும். நமக்கு இப்போ வந்து நமக்களுக்கு தெரியாத எத்தனையோ விவரம் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது உலகத்தில். அதை எல்லாத்தையுமே நம்ம பரிசீலனத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அடையிறதுக்கு இன்னும் ஏதோ இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம அடைஞ்ச ஞானமும் முக்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஏற்பட்ட ஒன்று கிடையாது. இது வந்து நம்மளோட அறிவோட இயலாமையை, அதோட எல்லையை புரிஞ்சிக்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு நிலைமை தான் நம்ம இந்த ஞானங்கிறது. அறிவோட எல்லையை விரிவாக்குறது வந்து ஞானம் கிடையாது. அறிவோட இயலாமையை, அதோட எல்லையை புரிஞ்சிக்கிறது தான் இந்த ஞானங்கிறது. இப்போ பிரபஞ்ச ரகசியம்னா நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது கூட இந்த ஞானத்தோட அடையாளம் தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் அது. அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டோம்னா பழையபடி நம்ம ஆன்மீகத்தில் போய் இந்த எல்கேஜி யூகேஜி மாதிரி போய் அதில் சேர்ந்துக்கிட்டு நம்ம இதை பண்ணணும். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்றா சொல்லி நம்மளோட தேடுது எல்லாத்தையும் இந்த ஞானத்தோட அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுக்கிறது தான் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக
திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள